Like, share and subscribe. Hair fall, முடி கொட்டுது. அது எப்படி இயற்கையா சரி பண்றதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல ஹேர் ஃபால் ஏன் வருது? முடி ஏன் கட்டுது? அது தெரியுங்களா? இங்க பாருங்க, நிம்மதியா தூங்குறவங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது. நிம்மதி இல்லாம தூங்கினா முடி கொட்டும். ரெண்டு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றவங்களுக்கு முடி எல்லாம் கொட்டாது. இந்த மனசுக்கு பிடிக்காம வாழ்றாங்க இல்லைங்களா, எல்லாத்துக்கும் முடி கொட்டும். ரெண்டு விஷயம்தான், இந்த ரெண்டையும் சரி பண்ணால் முடியெல்லாம் கொட்டாது. கொட்டின இடத்துல மறுபடியும் முடி முளைக்கும். இங்கே பாருங்கள், நிம்மதியாக தூங்கணும். யாருமே நிம்மதியாக தூங்குறதே இல்லைங்க. நிம்மதியாக தூங்கணுமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்களுக்கு நைட்டு கடைசியாக எந்த டிவி பார்த்தீங்க, எந்த நாடகம் பார்த்தீங்க, எந்த பாட்டு கேட்டீங்க, யார்கிட்ட பேசுனீங்களோ அது டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சுன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்கலைன்னு அர்த்தங்க. இந்த குழந்தைகள்லாம் பாருங்கள், எந்திரிச்சோடனே ஒரு மபு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கும், அப்படின்னு உட்காந்துருக்கும். அந்த மூஞ்சி பார்த்தாவே தெரியும் தூங்கி எந்திரிச்சிருக்குதுன்னு. அந்த குழந்தைகிட்ட ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லுங்கள், வராது. உன் பேர் என்ன சொல்லாது, எது சொல்லுங்கள் கேட்காதுங்க, அது பேசாமல் உட்காந்துருக்குங்க. நம்ம சொல்லுவோமா இல்லையா, இரு இரு அவர் இப்போ தான் தலைவர் எந்திரிச்சிருக்கிறாரு, கொஞ்சம் நேரம் ஆகும், பிக்கப் பாருங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதாவது உண்மையிலேயே தூங்கியிருந்தால் காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் ஒரு 5 நிமிஷம் நாம் அப்படியே மப்பாக உட்காந்துருப்போம், அதாவது சோம்பேறியாக உட்காந்துருப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மூளை வேலை செய்யுங்க. மூளையை ஆஃப் பண்ணுறது தான் உண்மையான தூக்கம். ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், காலைல எழுந்திரிச்சோடனே உடனே ஞாபகம் வந்துடுது, ஏண்டி நைட் என்னை பார்த்து என்னடி கேட்டேன் அப்படின்னு பொண்டாட்டியை பார்த்து கேட்டாவே நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னு அர்த்தம். நைட்டு கடைசியாக பார்த்த நாடகம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா தூங்கலைன்னு அர்த்தம். நைட்டு கடைசியாக கேட்ட பாட்டு உள்ளே ஓடும், தூங்கலைன்னு அர்த்தங்க. இ பாருங்க, இந்த தூக்கம் தாங்க முடிக்கு மருந்துங்க. அதனால் இனிமேல் என்ன பண்ணுங்கள், நைட்டு இ பாருங்க உட்காந்து அரை மணி நேரம் தூங்கணும். உட்காந்து அரை மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்குங்க, உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும், அப்போது முடி கொட்டாது. இரவு தூங்குவதற்கு முன்னால் உட்கார்ந்த நிலையில் கழுத்தை தொங்க போட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கிவிட்டு அதன் பிறகு படுத்து தூங்கினால் உங்களுக்கு முடி கொட்டுவது சரியாகி மீண்டும் அந்த இடத்தில் கொட்டி இடத்தில் முடி முளைக்கும். அடுத்தது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்க. இங்கே பாருங்க, ஊரில் நிறையா பேருக்கு தலையில் முடி இருக்காது, சொட்டை விழுந்துருக்கும் நிறையா பேருக்கு. இதில் எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் ஆண்கள், நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். எந்த பெண்ணுக்காவது சொட்டை விழுந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் போங்க, 100 ஆம்பளைக்கு போவாங்க, ஒரு 40 ஆம்பளைக்கு தலையில் முடி இருக்காது. 100 பெண்கள் போவாங்க, யாருக்குமே சொட்டை இல்லைங்க. இது யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சது இல்லை. இல்லை, ஏன் தெரியுமா? எல்லா பெண்களும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்கிறாங்க. இந்த ஆம்பளைக்கு தான் மனசுக்கு பிடிக்காமல் வாழ்ந்து வாழ்ந்து முடியெல்லாம் கொட்டி போயிடுது. ஒரு விஷயம் தெரியுமா, பெண்கள் யோசிக்கிறது இந்த இடத்துல இருந்து, ஆண்கள் யோசிக்கிறது இந்த இடத்துல இருந்து. இங்கிருந்து யார் யோசிக்கிறீங்களோ முடி கொட்டிடும், இங்கிருந்து யோசிச்சா முடி கட்டாது. சில பேர்த்துக்கு அடர்த்தியாக முடி இருக்கும் ஆண்களுக்கு, ஏன்னா இங்கிருந்து யோசிப்பாங்க. அது என்ன இங்கிருந்து யோசிக்கிறது, இங்கிருந்து யோசிக்கிறதுனா, சில பேர் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி, எதை பார்த்தாலும் இது என்ன அது என்ன அது இப்படி இது இப்படி கால்குலேஷன் கணக்கு. எப்போ பார்த்தாலும் புத்தியே பயன்படுத்திகிட்டே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா முடி கொட்டிக்கிறோம். கொஞ்சம் மனசையும் பார்க்கணும். அதாவது மனசுங்கிறது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது, புத்திங்கிறது நல்லது கெட்டது சொல்கிறது. எனவே கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. பல பேர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதே இல்லைங்க. எனவே இனிமேல் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து இரவு அமைதியாக உட்கார்ந்து தூங்கி அதுக்கப்புறம் படுத்து தூங்கி தூக்கம் சம்மந்தமாக நான் நிறையா பேசியிருக்கிறேங்க, அதெல்லாம் கேட்டு நிம்மதியாக தூங்கி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் மட்டும்தான் கொட்டின இடத்துல முடி முளைக்கும், அடர்த்தியாக இருக்கும். இல்லை என்றால் முடி கொட்டிக்கொண்டே தான் இருக்கும். இன்னொரு விஷயம், சும்மா இருக்கணும். சும்மா இருந்தால் முடி முளைக்கும். என்னது சும்மா இருந்தால் முடி முளைக்குமா? எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், அடிக்கடி எந்த வேலையை வெட்டி பார்க்காம சும்மா இருக்கணும். பல பேருக்கு சும்மா இருக்கிறதுனா என்னென்னே தெரியல, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கணும். சில பேர் இருக்காங்க எப்பவுமே சும்மாவே இருக்க மாட்டாங்க, எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், முடி கொட்டிடும். ஜெர்மன் நாட்டில் யாராக இருந்தாலும் சரிங்க,
ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் ரெண்டு நிமிஷம் சும்மா இருப்பாங்க. அந்த சும்மா இருக்கும் பொழுது நம்ம உடம்பு தன்னைத்தானே புதுப்பிக்குதுங்க, அப்போ டென்ஷன்லாம் கம்மியாகுதுங்க. எனவே இனிமேல் இப்போ நான் ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்கேன், இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இரவு உட்கார்ந்து தூங்கணும் அரை மணி நேரம், அதுக்கப்புறம் படுத்துங்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். மூணாவது சும்மா இருக்கணும். எவ்வளோ நேரம் சும்மா இருக்கீங்களோ அவ்வளோதோ அவ்வளோ நேரம் தியானம்னு பேர். இவருங்க சும்மா இருக்கிறதோ தியானத்துக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. இந்த மெடிடேஷன், சும்மா இருக்கிறது, தியானம், இது மூணுமே ஒன்று தான். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருங்க, ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. யார் கூலாக ரிலாக்ஸாக ஜாலியாக இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ அப்போது முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும். மனதுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடக்குது இல்லையா, அப்போது அந்த டென்ஷனில் கோபத்தில் அந்த மூளை என்ன பண்ணுது, தொடர்ந்து வேலை செஞ்சு உங்கள் முடியை கொட்ட வச்சுருதுங்க. இந்த மூளை இருக்கு இல்லையா, அங்கே ரத்த ஓட்டம் போகுதில்ல, இது என்ன பண்ணுது, ஓவர் டென்ஷனாக இருக்குது, ஓவர் கடுப்பாக இருக்குது, ஓவர் வஞ்சமாக இருக்குது, இது செம கடுப்பில் இருக்குதுன்னு சொல்லி அதை சரி பண்ணுறக்கே ரத்தம் சரியாக போயிடுது. பார்க்குது இதுக்கா அதுக்கான்னு, சரி முடிதானு விட்டுருதுங்க. முடிக்கு தேவையான இரத்த ஓட்டம் ஒழுங்காக கிடைக்கவில்லை என்றால் நமக்கு முடி கொட்டிக்கிறது. எனவே வாய்ப்பு இருந்ததுன்னா தலைகீழாக நிற்கிற ஆசனங்களை பண்ணணும். சிரசாசனம், இது போன்ற சர்வாங்காசனம், இந்த மாதிரி தலைகீழாக நிற்கிற ஆசனங்களை அடிக்கடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மூளைக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும் இல்லையா, அப்பொழுது முடி கொட்டாது. இப்போ நான் உங்களுக்கு நாலு விஷயம் சொல்லியிருக்கேன், இந்த நாலு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், முடி கண்டிப்பாக முளைக்கும். சும்மா இருக்கணும், தலைகீழாக ஆசனம் செய்யணும், நிம்மதியாக தூங்க வேண்டும், மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும். இந்த நாளையும் செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் முடி மீண்டும் முளைக்கும், அடர்த்தியாக இருக்கும், முடி கொட்டுற பிரச்சனை தீர்ந்து போயிடும். தமிழ் செக்யூர் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.